எல்எம் டபிள்யூஎஸ் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் சதகத்துல்லா அப்பா. ஸோ நீங்க பார்க்க விட்டுட்டு என்னன்னா ஒரு கேம் தான் பார்க்க போறோம் மறுபடியும். உட்டன் பாக்ஸ், அதாவது அந்த உட்டன் பாக்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹை பாலி லோ பாலி பண்றோம், அதுக்கப்புறம் ஹை பாலி பண்றோம். ஸோ அது மூலமா நார்மல் மேப் ஜென்ரேட் பண்றோம். நார்மல் மேப் ஜென்ரேட் பண்ணி அதை வந்து எப்படி அதுல இருந்து நம்ம நார்மல் மேப் ஜென்ரேட் பண்ணி டெக்ஸ்டர்ஸ் ரெடி பண்ணாங்க அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? டிஃபைன், நம்ம டியூட்டோரியல் போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஒரு ஒரு கியூப் இருக்கும் டிஃபால்ட்டு, அதில் வந்து உட்டன் பாக்ஸ் அண்டர் ஸ்கோர் லோ பாலி அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த கியூப்பை எடிட் மோடுக்கு போங்க. ஸோ எடிட் மோடுக்கு போகிறதுக்கு இந்த இது மூலமாக எடிட் மோடு போகலாம். அப்புறம் எஸ் கொடுத்து கொஞ்சம் இப்படி ஸ்கேல் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்ஸு 0.5 ஆ எஸ்ஸு ஒரு தடவை அப்படி பெருசாக்கிங்களா. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இண்டிவிஜுவல் ஆர்ஜின்ஸ் போய்க்கலாம். எல்லா இதையும் செலக்ட் பண்ணிட்டு அல்டி கொடுத்து எக்ஸ்க்ளூட் இண்டிவிஜுவல் ஸ்பேசஸ் கொடுங்க, எஸ்கேப் கொடுத்துருங்க. அப்படி ஸ்கேல் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கேல் பண்ணதுக்கப்புறம் மீடியன் பாயிண்ட் கொண்டு மறுபடியும் மறுபடியும் இ கொடுத்து எஸ்கேப்பு எஸ் அப்படி லைட்டா ஸ்கேல் பண்ணிக்கலாம். அப்படி லைட்டா அப்படி ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உடன் பாக்ஸ் அப்படிதானே இருக்கும். அப்புறம் இப்படி பண்ணலாம், இண்டிவிஜுவல் ஆரிஜின்ஸே இருக்கட்டும். அல்ட் இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் இண்டிவிஜுவல் ஃபேஸஸ் கொடுங்க, கொஞ்சம் இப்படி கொண்டு வந்துருங்க. ஓகே, கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா இப்போ இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்டஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட் கொடுங்க. இப்போ இங்கே வந்து ஒரு ஒரு கியூப் ஒன்று வைக்கலாம். எஸ் இந்த மாதிரி. ஓகே, அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம். அப்படி இதை கரெக்டா இந்த இடத்துல இப்படி கொண்டு வச்சிடலாம். ஓகே, இப்போ ரொட்டேட்டு ஒய் 45 டிகிரி. ஓகே, 45 டிகிரியில் வந்து ரொட்டேட் பண்ணிட்டு நார்மல் வியூவுக்கு வருவோம். இது இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு இங்க இப்படி மூவ் பண்ணி இங்கிட்டு வைக்கலாம். அதே மாதிரி இதை இப்படி செலக்ட் பண்ணிட்டு இப்படி இந்த பக்கம் மூவ் பண்ணி வைக்கலாம். இதை இங்க செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சிடலாம் இது இப்படி. ஓகே, இப்போ குளோபல் கொண்டு வந்துருவோம். ஷிஃப்டஸ் கொடுத்து கர்சர் டு வேர்ல்டு ஆரிஜின் கொண்டு வந்துருவோம். ஸோ கர்சர் நடுவில் வந்துடுச்சு. இப்போ 3D கர்சர் வாங்க. 3D கர்சர் வந்துட்டு ஷிஃப்ட் எஸ் கொடுத்துட்டு ரொட்டேட்டு ஜெட்டு 6Z 45 டிகிரி, சாரி 6Z 90 டிகிரி. ஓகே, மறுபடியும் ஷிஃப்ட் டி 6Z 90 டிகிரி, மறுபடியும் ஷிஃப்ட் டி 6Z 90 டிகிரி. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம அன்ட்ராப், இதை நான் அண்டூ பண்ணிடுறேன் இதனா. ஸோ நம்ம அண்ட்ராப் பண்ணிட்டு நம்ம இந்த ஸ்டெப்பை கண்டினியூ பண்ணலாம், ஏன்னா நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அது, அதனால தான். ஓகே, ஸோ அண்ட்ராப் எப்படி பண்ணு நான் சொல்லித்தரேன் இதில். இது கொஞ்சம் சிம்பிளான அண்ட்ராப் தான். ஃபர்ஸ்ட் இதை நம்ம அண்ட்ராப் பண்ணிடுவோம் இந்த யூனிட்டை. இது எப்படி அண்ட்ராப் பண்ணோம்னா இங்கே ஒரு கட் பண்ணுவோம். மார்க் சீம் மார்க் சீம் இந்த இடத்துல ஒரு கட்டு மார்க் சீம். ஓகே, இதெல்லாம் செட் பண்ணி அன்ராப். ஸோ அன்ராப் ஆயிடுச்சு. இப்போ அல்ட் ஹெச் கொடுப்போம். இப்போ என்ன பண்ணலான்னா இதை அன்ராப் பண்ணணும். ஸோ இதை அன்ராப் பண்ணுறதுக்கு
இதை எப்படி எப்படி அன்ட்ராப் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் இந்த மூணை வந்து மார்க் சீம், அதே மாதிரி கீழே இந்த மூணு சைடும் மார்க் சீம். ஆச்சா, இப்போ இதை வந்து இந்த பக்கம் மார்க் சீம். இப்போ நான் இதை இந்த இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அன்ட்ராப். ஸோ நடுவில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இதுவாக இருக்கும். நான் அதையும் நம்ம என்ன பண்ணோம்னா தனித்தனியாக நம்ம உருவி விட்டுறலாம். அல்ட்டை பிடிச்சி இந்த ஹெட்ஜை செலக்ட் பண்ணுங்கள். ஷிஃப்ட் அல்ட்டை பிடிச்சி இந்த ஹெட்ஜு, ஷிஃப்ட் அல்ட் இந்த ஹெட்ஜு, ஷிஃப்ட் அல்ட் இந்த நாலு ஹெட்ஜையும் செலக்ட் பண்ணுங்கள். ஷிஃப்ட் அல்ட்டு, ஷிஃப்ட் அல்ட்டு, கண்ட்ரோல் இ கொடுத்து மார்க் சீம் பண்ணியாச்சா. பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து உள்ளே உள்ள இந்த இதெல்லாம் இந்த ஹெட்ஜெல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். உள்ள அந்த ஹெட்ஜ், என்ன அந்த உள்ள உள்ள பாட்டை மட்டும் நம்ம தனியா வெளியே கொண்டு வர்றோம். இப்படி பண்ணலாம், நான் மார்சி பண்ணதை ஃபுல்லா நான் அண்டு பண்ணிடுறேன். ஷிஃப்ட் அல்ட்ட பிடிச்சி இந்த ஹெட்ஜை ஃபுல்லா செலக்ட் பண்றேன். கண்ட்ரோல் இ கொடுத்து கிளியர் சீம் கொடுத்துருவோம். நான் என்ன பண்றேன்னா, உள்ள உள்ள எட்ஜஸ் இருக்கு பாத்தீங்களா, ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபேஸை ஃபுல்லா நான் செலக்ட் பண்றேன். எல்லாம் ஒரு காரணமா தான், ஏன்னா நான் வந்து இந்த இந்த ரெண்டு பீஸும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அதனால அது அப்படியே இருக்கட்டும். ஸோ நம்ம உள்ள உள்ள பீஸை மட்டும் நான் வந்து தனியா நான் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஈ கொடுத்து மார்க்ஸையும் கொடுத்து இப்போ அது தனியா வந்துச்சு பாருங்க அந்த பக்கம். ஓகே, ஸோ இப்போ இன்னும் இதுல ஒரு ஒர்க் பாக்கி இருக்கு. என்னன்னா இந்த எட்ஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த எட்ஜை ஃபுல்லா நான் வந்து இப்போ அதாவது நான் இங்க செலக்ட் பண்றேன். ஸோ இந்த எட்ஜை ஃபுல்லா கட் பண்ணணும். இப்போ அந்த எட்ஜஸ் ஃபுல்லா செலக்ட் பண்ணிருங்க, அதாவது உள்ள உள்ள இந்த மாதிரி எட்ஜ், இந்த எட்ஜெல்லாம் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் இ கொடுத்து மார்க் சீம். ஓகே, இப்போ நான் இந்த பீஸை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு அன்ராப். இப்போ அன்ராப் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு செலக்ட் பண்ணி அன்ராப். ஸோ இப்போ அன்ராப் பண்ணியாச்சு எல்லாத்தையும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, நாம இதில் வந்து அந்த ஒரு பீஸ் எங்க குட்டி பீஸ், இந்த ஒரு குட்டி பீஸை வந்து நாம காப்பி பண்ணணும் எல்லா சைடும். ஸோ எல் ப்ரெஸ் பண்ணி இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். 3D கர்சர் கொண்டு வந்துக்கிறேன். ஷிஃப்ட் டி ரொட்டேட் ஜெட் 90 டிகிரி, மறுபடியும் இதை செலக்ட் பண்ணுங்க, அதையும் செலக்ட் பண்ணிக்கங்க. ஷிஃப்ட் டி ரொட்டேட் ஜெட் 90 டிகிரி, இல்லை சாரி 180 டிகிரி போனால் 90 டிகிரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்கட்டும். ரொட்டேட் ஜெட் 90 டிகிரி. ஓகே, இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இது வந்து நமக்கு லோ பாலி, இதுதான் நம்மளோட லோ பாலி மாடல். ஸோ இப்போ இதை வந்து அப்படியே ஹை பாலிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இதை நீங்கள் இப்போ இந்த ஒரு இந்த யூவி அன்மேப் மேப்பில் வந்து ஒரு இதை செலக்ட் பண்ணால் போதும், எல்லா இதுவும் செலக்ட் ஆகும், குட்டி குட்டி பீஸ் மித்ததெல்லாம் வந்து மற்ற பெரிய பீஸ். ஓகே, ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி இதை ஹை பாலிக்கு கன்வெர்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஹை பாலிக்கு கன்வெர்ட் பண்ணது வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, இந்த இதெல்லாம் 111 அப்படியே இருக்கட்டும் சரிங்களா. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, இதை அப்படியே ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி எஸ்கேப் கொடுத்துருங்க. ஸோ ரெண்டும் வந்து ஒரே ஆங்கிளில் இருக்கு, ஒரே இடத்துல ஒரே ஸ்கேலில் எல்லாம் ஒரே ரொட்டேஷன் எல்லாமே சேமாக இருக்கணும். இப்போ இந்த ஹை பாலின்னு மாற்றிடுறேன். ஓகே, இந்த லோ பாலியை கொஞ்சம் டிசேபிள் பண்ணி விட்டுட்டு ஹை பாலியை செலக்ட் பண்ணிட்டு ரீமெஷ் மாடிஃபையர்னு ஒன்று இருக்கும், அதை போட்டு விடுங்க. ரீமெஷ் மாடிஃபையரை போட்டு 0.01, இது என்ன பண்ணுன்னா ஹை பாலியாக கன்வெர்ட் பண்ணும். இங்கே பாருங்க, இப்போ வந்து செம ஹை பாலி ஆயிடுச்சு பாருங்க, இது இப்போ ஹை பாலி ஆயிடுச்சுல்ல. ஓகே, இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணாலும் இதை குறைச்சிக்கலாம். நீங்கள் எவ்வளோ குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அது பாலி கவுண்ட் ஜாஸ்தி ஆகும். நான் இன்னும் கொஞ்சம் குறைக்கிறேன், சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும், அதான் பார்க்குறேன். ஓகே, நான் வந்து 0.01 வச்சுக்கிறேன். ஓகே, இதுக்கு மேலே இதுக்கு கீழே குறைச்சா எனக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்ளை பண்ணிடுங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அந்த லோ பாலியை ஹைடு பண்ணியே வச்சுருங்க, இப்போ நமக்கு அது தேவையில்லை. ஃபஸ்ட் நம்ம அதில் ஸ்கல்ப்டிங் பண்ணிவிட்டு நம்ம லோ பாலிக்கு நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ இது சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்கல்ப்டிங் டேபுக்கு போகலாம். ஸோ ஸ்கல்ப்டிங் டேபில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா,
எக்ஸ் ஒய் இசட் மூணையும் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அதில் என்னன்னா நீங்க இங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அது எக்ஸ்ல எக்ஸ்ல ஒய்ல ஜெட்ல மூணு ஆங்கிளையும் வந்து நீங்க ஸ்கல்டிங்ல வந்து அதை நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, அதை தான் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணா நம்ம ஸ்கல்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதை வந்து ஒரு 15 வைப்போம், 15 வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்கல்டிங் பண்ணுங்க. இந்த எட்ஜஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஆக்கி விடுங்க. ஷார்ப்பாக இருக்கக்கூடிய எட்ஜஸ்லாம் வந்து பிளெண்ட் ஆக்கி விடுங்க. இந்த மாதிரி பிளெண்ட் ஆக்கி விடுங்க அப்படி. ஸோ நான் எக்ஸ் ஒய் இசட் பண்ணிக்கிறதுனால எல்லா எந்த ஆங்கிள் எல்லா ஆங்கிள்லையும் வந்து எனக்கு அந்த மாதிரி ஆகும். அதே மாதிரி இந்த எட்ஜை நான் வந்து உள்ள வேண்டாம், உள்ள வேற ஒரு இது அந்த இது பண்ணுவோம். இப்போ இங்க வந்து இங்க வந்து இப்படியே இந்த மாதிரி கொண்டு வருவோம். அப்புறம் இந்த சைடுலயும் ஒரு இது இருக்கு, இங்கேயே வந்து இந்த மாதிரி கொண்டு வருவோம். ஓகே, ஸ்கல்ப்டிங் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் இன்னும் அடுத்து என்ன பண்ணலாம்னா இதுல இந்த எட்ஜை நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணணும். இதுல வந்து எனக்கு இந்த எக்ஸ் ஒய் வேல்யூ நான் தூக்கி விட்டு கலைப்போம். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ எக்ஸ்ல மட்டும் எனக்கு பண்ற மாதிரி பண்றேன். நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஐயோ தப்பு பண்ணிட்டேன். எக்ஸும் எனக்கு வேண்டாம் இதுல, இந்த இதுல வந்து இந்த கிராஸ் ஆ போகக்கூடிய உட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் தனித்தனியாவே நான் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை மாதிரி நான் எல்லா சைடும் நாலு சைடும் பண்ணணும். ஸோ அதனால நான் இதை செஞ்சுட்டு நான் இப்போ பாஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் மற்றதை செஞ்சதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் நாலு சைடும் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நாம அந்த மேலே வந்து கொஞ்சம் பண்ணணும். அதுக்கு நம்ம இப்போ ஜெட் ஆக்சிஸில் வந்து அப்படியே காப்பி பண்ணணும் எனக்கு. ஸோ மேலே என்ன பண்ணணும், கீழே அதே மாதிரி வரணும். ஸோ ஜெட்டை நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஜெட் ஆக்சிஸில் நான் மேலே என்ன பண்ணணும், அது அப்படியே கீழே காப்பி ஆகும். வந்து இது வேண்டாம், இது ஓகே. இது ஓகே. நான் ஸோ மேலே டாப் வியூவில் வரேன், 7 ப்ரெஸ் பண்ணி டாப் வியூவுக்கு வந்துக்கிறேன். வந்துட்டு இது 1 வச்சுக்கிறேன், ரேடியஸ் வந்து 15 வச்சுக்கிறேன்.
கண்ட்ரோலை பிடிச்சிட்டு என்ன பேரு லேயர், இதுக்கு பேரு. ஸோ இதை எடுத்துட்டு அதே மாதிரி மறுபடியும் தப்பு பண்ணிட்டேன், கண்ட்ரோலை பிடிச்சிட்டு அதை பண்ணணும், அப்போதான் அது உள்ள வாக்க வரும் இல்லைன்னா வெளியே வரும். அது எப்படி டெக்ஸ்டர் பெயிண்டிங்கில் டெக்ஸ்டர் யூஸ் பண்ணி நாம் வந்து ஒரு இமேஜ் டெக்ஸ்டரை யூஸ் பண்ணி நாம் பெயிண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு இமேஜை வந்து யூஸ் பண்ணி நாம் எப்படி பண்ணாலும் இப்படி தான் வருதா, கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சிம்பிள் வழி இருக்குது ஸ்ட்ரைட்டாக கோடு வரையிறதுக்கு, இதில் ஸ்ட்ரோக்னு இருக்கும், அதில் ஸ்ட்ரோக்னு வந்துட்டு இதில் ஸ்பேஸ் டிஃபால்ட்டாக இருக்கும், நீங்கள் லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க, இங்கே கண்ட்ரோலை பிடிச்சிட்டு இங்கே வச்சுட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுங்க, பச்சைக்கன் அப்படி ஒரு கோடு வந்துடும். அதே மாதிரி மறுபடியும் இங்கே வச்சுட்டு கண்ட்ரோலை பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுங்க, பச்சைக்கன் வந்துருக்கும். இவன் பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த கோடு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி கஷ்டமாக இருந்துச்சுல, இப்போ ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வந்துடுச்சு அது உங்களுக்கு. ஓகே, இப்போ அதே மாதிரி நீங்கள் இந்த பக்கமும் வந்து கோடு போடலாம். அது எப்படின்னா, இப்போ எந்த ஆங்கிளை காப்பி பண்ணணும் உங்களுக்கு எதையுமே காப்பி பண்ண வேண்டாம், ஸ்ட்ரென்த்தை வந்து ஒரு 10 வச்சுக்கிறேன். ரேடியஸ் 10, ஸ்ட்ரென்த் வந்து 0.15 வச்சுக்கலாமா, செக் பண்ணி பார்த்தோமா. இருந்துட்டு போது விடுங்க, செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இது உள்ள கொஞ்சம் ஸ்கல்ப்டிங் பண்ண வேண்டியிருக்கு உள் ஏரியாவை. ஸோ நான் ஜெட்டில் வந்து காப்பி பண்ணணும் எனக்கு, இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு உள் பகுதியை கொஞ்சம் இதை வச்சு சரி பண்ணலாம். ஸ்ட்ரோக் வந்து நான் லைன் ஸ்பேஸ் இருக்கட்டும், ஸ்ட்ரென்த் வந்து 1 இருக்கட்டும். ஸோ இதுக்கும் கூட நம்ம லைனே யூஸ் பண்ணிடலாம். ஸோ லைன் எடுத்துக்கிறேன், ஸோ அந்த இடத்த செலக்ட் பண்ணிட்டு ஒரு லைன் அப்படி வந்து பார்த்தீங்களா எப்படி ஸ்ட்ரைட்டாக வருதுன்னு. அதே மாதிரி இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அதே மாதிரி இங்கே இருக்குல்ல ஜெட்டை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ. ஸோ அந்த ஆங்கிளில் இங்க வச்சுக்கிட்டு அதே மாதிரி இங்கிட்டு வச்சுக்கிட்டு ஸோ இதே மாதிரி எல்லா சைடும் வந்து எல்லா பக்கமும் நீங்கள் பண்ணுங்கள். நான் இதை ஜஸ்ட் இதை பாஸ் பண்ணிட்டு நான் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் எப்படி ஸ்கல்ப்டிங் பண்ணிருக்கேன் பாருங்க இதில். ஸோ அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து 4 இது மாதிரி வச்சு ஸோ அந்த மாதிரி ஸ்கல்ப்டிங் பண்ணியிருக்கேன் எல்லா சைடுக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும் நாம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா 0.75 வச்சுக்கிறேன். இது எனக்கு ஜெட் ஆக்சஸில் மட்டும் காப்பி ஆகும்.
சாதா ஸ்பேஸ் ப்ரஷ்ஷை வச்சு நான் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் போடுறேன் டி. சரி, நான் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். ரெஃபரன்ஸ் இல்லாமல் என்னால் கொஞ்சம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உடன் அந்த இது வந்து எனக்கு ரெஃபரன்ஸ் வேணும். இங்கே இருக்கு. ஸோ இது எப்படி பண்ணலான்னா, இங்கே வந்து கொஞ்சம் ஸோ இது ஹை பாலியா இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் ஸ்கல்ப்டிங் பண்ண முடியுது. லோ பாலினா நம்மளால பண்ணால் ஸ்கல்ப்டிங் பண்ண முடியாது, ஏன்னா பாலியே இல்லை, அப்புறம் எங்கே ஸ்கல்ப்டிங் பண்ணுறது? அதனால தான் நம்ம ரீமெஷ் பண்ணி அந்த மாதிரி ஸ்கல்ப்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஒரே ஒரு விஷயம்தான் என்னன்னா, நீங்கள் இந்த ஹை பாலியும் லோ பாலியும் வந்து ஒரே இடத்துல இருக்கணும், லொக்கேஷன் படி ஒரே ஆங்கிளில் இருக்கணும், அதாவது ரொட்டேஷனு ஒரே ஸ்கேலிங்கில் இருக்கணும், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். இதுல மட்டும் ஹை பாலி அது லோ பாலி அது மட்டும்தான் வித்தியாசமா இருக்கணும், தவிர மற்றபடி ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த ரெண்டும் இப்படி இருந்தாலே போதும், நமக்கு வந்து ஈஸியா இது ஜென்ரேட் பண்ணலாம் நார்மல் மேப். ஓகே, ஸோ நாங்கள் உட்டன் இது மாதிரி எப்படி பண்ணிருக்கோம் பாருங்க. இப்போ இந்த உட்டன் இது மாதிரி ஸ்கல்ப்டிங் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா இடத்தையும் நம்ம ஸ்கல்ப்டிங் பண்ணணும். 0.65 0.45 ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நாம ஸ்கல்ப்டிங் வந்து போடுறோம். ஸோ இங்கே வந்து 0.75 வச்சுக்கிட்டு கொஞ்சம் அந்த கொஞ்சம் கொண்டு வரலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஸ்கல்ப்டிங் பண்ணியிருக்கோம், உட்டன் ஸ்கல்ப்டிங்கு. ஸோ அதே மாதிரி கீழே ஆயிரம் காரணம் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஜீல வந்து காப்பி பண்ணுறோம் மிரர். ஸோ இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா சைடும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்கல்ப்டிங் பண்ணணும். அதுக்கு டைம் எடுக்கும். ஸோ நான் வந்து பாஸ் பண்ணிட்டு நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட எல்லா ஸ்கல்ப்டிங் முடிச்சுட்டு ஒரே ஒரு ஒர்க் மட்டும் பாக்கி இருக்குது. அது என்னன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்க்ரூ மாதிரி போடணும். அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக எந்த ஒரு ஆப்ஜெக்டும் ஆட் பண்ண போகிறது இல்லை, ஆட் பண்ணவும் கூடாது. ஓகே, ஸோ இது என்ன பண்ணாங்கன்னா, இதை வச்சுட்டு ஸ்ட்ரென்த் 1 வச்சுப்போம், இது வந்து ஒரு 25 வச்சுப்போம். அப்புறம் அந்த பிளாட்டன் வந்து பிளாட்டன் பண்ணி விடுவோம். அவ்வளோதான். ஸோ நமக்கு ஸ்லோ பாலி ஹை பாலி ரெண்டுமே வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ அந்த ஹை பாலி நமக்கு கிடைச்சிருச்சு, நம்ம இதை வச்சு நம்ம இது ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ நம்ம லோ பாலி ஹை பாலி ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஹை பாலியை இப்போ இந்த லோ பாலியை நான் ஒரு சின்ன ஒரு இது பண்ணணும். என்னென்னா, எனக்கு இந்த எல்லாமே வந்து செப்பரேட் செப்பரேட் இதுவாகவே இருக்கட்டும். ஸோ ஜஸ்ட் அண்ட்ராப் கொடுத்துட்றேன். எனக்கு எல்லாமே வந்து சேம் ஆங்கிளில் சேம் இதுவாகவே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. நம்ம இதில் பார்த்துக்கலாம், இவ டெக்ஸ்சர் பெயிண்டிங்கில் பார்த்துக்கலாம்.
ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா என்னோட இதில் வர்றேன், இருக்கிற மெட்டீரியல் ரிமூவ் பண்ணிட்டு வுட்டன் பாக்ஸ் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் கொடுக்குறேன். இதில் வந்து இமேஜ் டெக் இமேஜ் டெக்ஸ்சர் போகிறேன். நியூ இமேஜ் 2048 2048 வுட்டன் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு நார்மல் மேப் போடுறோம். ஸோ அந்த உட்டன் பாக்ஸோட இதை வந்து நம்ம இந்த கடலில் கொடுக்குறோம், இதில் கொடுக்குறோம், இதில் யூவி இருக்கட்டும். ஸோ இப்போ உங்களோட இதில் வாங்க, இங்கே நான் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். இங்கே வந்து இமேஜ் எடிட்டர் வந்துக்கிறேன். இதில் வந்து இந்த நார்மல் உட்டன் பாக்ஸ் நார்மல் இருக்குல்ல, ஸோ நார்மல் மேப் இது. ஸோ நார்மல் மேப்பை நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இங்கே வந்து ஈவிக்கு பதிலாக சைக்கிள்ஸ் போங்க, சைக்கிள்ஸ் போயிட்டு பேக் வந்து நார்மல் மேப் வாங்க, நார்மல் செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் ஆக்டிவ் கொடுங்க. இதில் வந்து மேக்ஸிமம் ரேட் டிஸ்டன்ஸ் 0.01 வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹை பாலியை செலக்ட் பண்ணுங்கள், அப்புறம் லோ பாலியை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஹை பாலி அப்புறம் லோ பாலி ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு பேக் நார்மல் கொடுத்துருங்க. இங்கே பாருங்க நார்மல் மேப் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ நான் இதை சேவ் ஆஸ் கொடுத்து பட்டன் பாக்ஸ் அண்டர் ஸ்கோர் நார்மல். நார்மல் கொடுக்குறேன், சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஓகே, இது 0.01 வச்சு பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுதா. ஓகே, இது இதுவே நல்லா தான் இருக்குது, ஜஸ்ட் இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை என்ன பண்ணோம்னா இப்போ இந்த இடத்த வந்து ஷேடர் எடிட்டராக கொடுத்தேன்னா என்னோடய இதை வந்து ஹை பாலி, இதை நான் விசிபிலிட்டியில் போய் டிசேபிள் ரெண்டர் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்னோடய உட்டன் பாக்ஸ் ஹை பாலி மாடல் அதில் போட்டுட்டு டிசேபிள் பண்ணி விட்டுறேன். ஓகே, இப்போ நம்மளோட நார்மல் மேப்பை வச்சு நம்ம வியூவை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள், நம்ம பாக்ஸ் உட்டன் பாக்ஸ் அந்த டீட்டெயில்ஸ்னால் அப்படியே இருக்குது. 0.2 ஓகே இப்படி இருக்கட்டும், இதுதான் நம்ம கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து டெக்ஸ்டர் பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஓகே, டெக்ஸ்டர் பெயிண்டிங் பண்ணலாம் இதில். ஸோ டெக்ஸ்டர் பெயிண்டிங் பண்ணதுக்கு வந்து மறுபடியும் ஒரு இமேஜ் டெக்ஸ்டர் எடுக்கிறேன். இந்த இமேஜ் டெக்ஸ்டர் அதே ஆங்கிள் அதே இதில் எடுக்கிறேன், 2048 2048 உட்டன் பாக்ஸ் அண்டர் ஸ்கோர் டிஃப்யூஸ். ஐயோ அடச்சா, இது இப்போ கலர் வந்து கலர் வந்து என்ன கலர் கொடுக்கலாம்னா உட்டன் பாக்ஸ் டிஃப்யூஸ் என்ன கலரில் இருக்கணும். ஓகே, இந்த கலர் இருக்கட்டும். ஓகே, ஸோ ரஃப்னஸ் வந்து ஃபுல் 1 வச்சிடலாம். இப்போ டெக்ஸ்டர் பெயிண்டிங் போகலாம். டெக்ஸ்டர் பெயிண்டிங்கில் போய் நாம் ஸோ இதில் நம்ம இது இன்னொன்று பண்ணலாம், பட்டு நம்ம டெக்ஸ்டர் பெயிண்டிங் இதுலேயே பண்ணுறது கஷ்டம். ஆனால் நம்ம கிம்பில் பண்ணலாம், கிம்பில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நான் சொல்லித்தரேன் அதை உங்களுக்கு. ஓகே, இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட உட்டன் பாக்ஸோட டியூட்டோரியல் உங்கள் உட்டன் பாக்ஸோட நார்மல் மேப் இருக்குல்ல அதை ஃபஸ்ட்டு லோடு பண்ணுங்கள். ஏன்னா அதை வச்சு நம்ம ரெஃபரன்ஸாக வச்சு நாம் பண்ணுவோம். உட்டன் பாக்ஸோட நார்மல் மேப்பை நீங்கள் லோடு பண்ணிடுங்க. எதையும் வந்து நார்மல் மேப்பில் எடிட் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, நார்மல் மேப் எடிட் பண்ணக்கூடாது. ஸோ நார்மல் மேப்பை ரெஃபரன்ஸாக வச்சு மற்ற இதை நீங்கள் எடிட் பண்ணணும். இப்போ ஆக்சுவலாக டெக்ஸ்டர் பெயிண்டிங்காகவே பண்ணலாம், பட் நம்ம நார்மல் க்ரியேட் பண்ணிட்டோம், அதனால் நம்ம வந்து மேனுவலாக பண்ணுறது தான் நமக்கு நல்லது. ஓகே, இப்போ நார்மல் ஹைட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ஒரு கலர் ஒன்று கொடுத்துடலாம். அது என்ன கலர் கொடுக்கலான்னா என்ன கலர்னு செக் பண்ணிடுவோம். இந்த கலரை தான் கொடுக்க போகிறோம். ஸோ உங்கள் கிம்பில் வந்துக்கிட்டு சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குங்க, சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் அதுக்கு பேர். பட் அது இருந்தால் வச்சிங்களேன் அது நல்ல இந்த டெக்ஸ்சர் பண்ணுறதுக்குலாம் நம்ம நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஆனா நம்மள்ட்ட அந்த சாஃப்ட்வேர்லாம் இல்ல, அது வந்து பெய்டு சாஃப்ட்வேர் அது, அதனால அதை வாங்க முடியல. அதனால நம்ம வந்து என்ன பண்ணோம்னா கிம்பை வச்சு நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லா இதையும் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ ஸ்க்ரூவுக்கு தனி டெக்ஸ்சர் கொடுக்குறேன், ஸ்க்ரூ டிரான்ஸ்பரன்சி எல்லாமே. ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்மளோட இந்த இதை உட்டன் இதுக்கு வந்து எல்லா இதையும் கலர் கொடுத்துருவோம். இங்கே இருக்கு பாருங்க, எப்படி கொடுக்கலாம்னா இதில் கொஞ்சம் டார்க் கலர் இருக்குல்ல, டார்க் கலர் எடுத்து பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த இது கருப்பு கலர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வைப்போம். இங்க பிடிங்க, ஷிஃப்டை பிடிச்சிட்டு பசக் அப்படி கொடுங்க, அந்த வந்திருக்க லைனு இங்க பிடிச்சிட்டு இங்க வச்சுட்டு பச்சக்க. ஆனா இங்கே தான் செலக்ட் பண்ணீங்க, உட்டன் பாக்ஸ் அந்த நார்மல் பேப்பர் செலக்ட் பண்ணக்கூடாது சரிங்களா. எல்லாத்தையும் வந்து உங்களோட பேக்ரவுண்ட் ஒன்று இதில் டிஃப்யூஸ் மாத்திரம் டிஃப்யூஸ் டிஃப்யூஸ் அண்டர் ஸ்கோர் வுட். ஸோ இந்த இதையே நம்ம வந்து எடிட் பண்ணணும் ஓகேங்களா. பட் நான் வந்து நார்மல் மேப்பை ஒரு ரெஃபரன்ஸுக்காக நான் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ சாஃப்ட்னஸ் கொஞ்சம் விடுவோம். ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து பொதுவாக கொஞ்சம் அதிகமான மெமரி எடுத்துக்கும். இப்போ ஷேடிங்ல வந்துட்டு இந்த கலருக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன்னா என்னோட உட்டன் பாக்ஸ் டிஃப்யூஸ் இருக்குல்ல அதை நான் லோடு பண்ணுறேன். மேலே அந்த அது வருது பாருங்க, அந்த நம்ம கொடுக்குற கலர் வந்து மேலே வரும் அதில். ஓகே, இப்போ இந்த இதில் வந்து இந்த கலர் எனக்கு தேவையில்லை, சொன்ன அந்த கலர் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ டெக்ஸ்டர் பெயிண்டிங்லாம் படுத்து கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும், ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணனா எதுவும் ஆக போகிறது கிடையாது. உங்களுக்கு இதெல்லாம் பண்ணது கஷ்டமாக இருக்குது, நம்ம மேனுவலாக இப்படி வரையிறது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் டைரக்ட் அந்த இமேஜ் இருக்குல்ல அதையே எடுத்து நீங்கள் அப்படியே டெக்ஸ்டராக போட்டுடலாம். இந்த இமேஜ் இருக்குல்ல இதையே எடுத்து டெக்ஸ்டராக போடலாம். ஷிஃப்டை பிடிச்சிட்டு இங்கே ஒரு கோடு, ஷிஃப்டை பிடிச்சிட்டு இங்கே ஒரு கோடு. ஓகே, நான் இப்போ இந்த இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இதை டிசேபிள் பண்ணிவிட்டு உட்டன் டிஃப்யூஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் நான் அதில் லோடு பண்ணிடுவேன். இல்லை எவ்வளோ நேரம் ஆகுது எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு? நான் வந்திருக்கேன் இங்கே. ஓகே, இப்போ இந்த கலரை வந்து அப்புறம் இங்கே செலக்ட் பண்ணுற பிஏ கொண்டு வந்துட்டு அப்புறம் இங்கே இந்த இது
ஸோ நாம் இது அந்த நார்மல் மேப்பையே ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நான் இதை போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ. அதனால தான் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா. இந்த சைஸை வந்து ஒரு 5 வச்சுக்கோங்க, 5 வச்சுக்கிட்டு இந்த இடத்த வந்து இப்படி, நெக்ஸ்ட் இதை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. அடுத்த இந்த இதை நான் எதையுமே வந்து நார்மல் மேப்பில் எடிட் பண்ணால் எல்லாமே வந்து இந்த இதில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கவனமாக பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அப்பப்போ அதை செக் பண்ணிக்கலாம் இதை. ஓகே இதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸோ நான் இதை பாஸ் பண்ணிட்டு திருப்பி நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஒரு வழியாக இப்போ கொஞ்சம் முடிச்சிட்டேன், ரொம்ப டைம் எடுத்துச்சு இதில். இதில் பாருங்கள் இப்போ இந்த ஸ்க்ரூக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து கலராக கொடுத்துருக்கேன், கருப்பு கலர் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரூ சைடு, மிச்சத்துக்கெலாம் வந்து நான் கலர் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ஒவ்வொன்றுக்கும். ஸோ ரொம்ப இந்த ஹோல் மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வந்து டார்க் ப்ரௌனும் சின்ன சின்ன இதுக்கு வந்து லைட் கலர், இதோட கொஞ்சம் எப்படின்னா அதோட பேஸ் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு, பேஸ் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி எடுத்துட்டு அதோட வரைஞ்சி விடுவேன். ஸோ அதுதான் வந்து இந்த சின்ன சின்ன லைன்ஸு, அதையே டார்க் ஆக்கி இந்த லைனுக்கு நான் வந்து போட்டுட்டேன். அதே மாதிரி இப்போ இந்த இதில் உங்களோட இது வந்து நான் கலர் டேட்டான்னு மாற்றிருங்க, நார்மல் மேப் கொடுத்துருக்கீங்க அதை நான் கலர் டேட்டான்னு மாற்றி விட்ருங்க. இப்போ இன்னொன்று என்ன பண்ணாலும் இதுக்கு பம்ப் மேப் கொடுக்கலாம், அது எப்படின்னா ஹியூ சேச்சுரேஷன் எடுத்துக்கோங்க, ஹியூ சேச்சுரேஷன் எடுத்துட்டு ஒரு பம்ப் மேப் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இதை ஹியூ சேச்சுரேஷனில் கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து சேச்சுரேஷன் வேல்யூ 0 ஆக்கிருங்க. இப்போ ஷிஃப்டிங் கண்ட்ரோல் கொஞ்ச நேரத்துக்கு என்ன பண்ணான்னா இந்த இதை அப்படி இதை இதில் கொடுத்துக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிரும் ஓகே. ஸோ இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிரும். இப்போ கலர் ரேம்ப் எடுங்க, ஒரு கலர் ரேம்ப் எடுங்க. கலர் ரேம்பை வந்து இப்போ பண்ணிங்கன்னா ஒயிட்டு ஒயிட் ஆகும் ஃபுல் ஆட்டு. இதை எப்படி கொண்டு வந்தீங்கன்னா பிளாக் வந்து பிளாக் ஆகும். ஸோ நமக்கு வந்து ஒயிட் ஒயிட்டாகவே இருக்கட்டும் ஓகே. ஸோ இப்போ இது அப்படியே இருக்கட்டும், இந்த கலரை தூக்கி இதில் கொடுத்துருங்க. இந்த இதை தூக்கி என்ன பண்ணுங்கன்னா இந்த இதை தூக்கி அப்படியே அவங்க ஹைட் மேப்பாக கொடுத்துருங்க. இது சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது, அது அதோட இது என்னன்னா அதோட இந்த ரெண்டு வேலையும் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு தேவையான அவுட்புட்டை நீங்கள் கொண்டு வரலாம். அது அவங்கவுங்களோட இதை பொறுத்து, என்ன சொல்கிறது அவங்கவுங்களோட அது என்னதுங்கிறது ஆப்ஷனை பொறுத்து, அது அவங்களோட இஷ்டத்தை பொறுத்து ஓகேங்களா. அது அவங்களுக்கு எப்படி தேவையோ அதுபடி கொண்டு வருவாங்க. ஸோ இந்த வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதை கொண்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு உட்டன் பாக்ஸ். ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கேம் அசெட் மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஹை பாலி செஞ்சு லோ பாலி செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சு நம்ம மொத்தமாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளான ஒன்று தான், ரொம்ப சிம்பிளான ஒரு டியூட்டோரியல் இது. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு டியூட்டோரியல் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நான் விடைபெறுவது ஓவியன் சதகத்துல்லா அப்பா.